ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் உருண்டை உடையாமல் இருக்கும் நம்ம எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 1.5 கப் போல் தோரம்பருப்பு, அப்புறம் 1 கப் கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி இந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து நம்ம ஒரு 1 hour போல் தண்ணி ஊற்று ஊற வைக்கலாம். அப்படின்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சி ஜாரில் 1 teaspoon சோம்பு, 7 to 8 கிராம்பு, 1 teaspoon கசகசா, சின்னதாக இருக்கிறனால நான் 6 to 7 வத்தல் போல் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 100 gram தேங்காய் போல் அதை மைல்டாக லைட்டாக அரைச்சிட்டு அதுலேயே வந்து 3 பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் திரித்திரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 hour போல் ஆயிடுச்சு. நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. 1 கையளவு மல்லி இலை, அப்புறம் நமக்கு அரைச்ச தேங்காய் மசாலா இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் தான் உருண்டைக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் உள்ள வேகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சைஸில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ உருண்டை எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணனாலும் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு, 1 teaspoon சோம்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு 10 to 12 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, அரைச்ச தேங்காய், கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். பிறகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, கிராம்பு, 1 பட்டை போல் எடுத்துகிட்டு காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 3 teaspoon போல் வத்தத்தூள், 3 teaspoon மல்லித்தூள், புளி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த புளி தண்ணியில் வந்து இந்த மல்லித்தூள் வத்தத்தூள் எல்லாத்தையும் போட்டு முதலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காயையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம ரெடி பண்ணதை வச்சு இனிமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்தது சின்ன வெங்காயத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சோம்ல புளி மத்தேங்காயெலாம் போட்டு அதையும் ஊற்றிடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்படின்னா தான் அதில் உள்ள பச்சை வாடெல்லாம் போகும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இந்த கொதிக்கிற டைமில் உருண்டையை வந்து ஒவ்வொன்றையாக தனித்தனியாக போட போகிறோம். ஒன்று மேலே ஒன்று போட்டக்கூடாது, அதனால் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றையாக தனித்தனியாக போடுங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வேக விட போகிறோம். நீங்கள் அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கரண்டி போடாமல் இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்டெல்லாம் உடையாமல் இருக்கும். கரண்டி எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிடிச்சி சுற்றி விடும்போது எல்லா சைடும் வெந்திருக்கும். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துட்டு வருது. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் இறக்கி வச்சுட்டு 15 minutes போல் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோன்னா
அந்த உருண்டையில் நல்லா மசாலாலாம் பிடிச்சி உள்ளே வரைக்கும் இறங்கி நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். பாருங்க, நல்லா டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த உருண்டைலாம் அப்படியே உடையாமல் வந்திருக்கு, ஸ்மெல்லே நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.